எனக்கு ஹீரோனா இவங்களா இவங்க ஓடி போயிடுவாங்க அப்படி லாக் ஆக கூடாதுன்னு நான் ட்ரை பண்றேன் மேடம் I didn't think I gave a reaction what reaction did you give எந்த செட்டும் யூஸ் பண்ண ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் தான் கொடைக்கானல் இருக்கு மற்றபடி எல்லாமே மதுரை தான் கண்டிப்பாக இது திஸ் இஸ் அபவுட் கௌதம் அவங்களோட அந்த ஃபேமிலி ட்ராமா இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ பெரிய டிரெக்டர் குட் டீம் அது மட்டும்தான் நான் யோசித்தேன் ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட செலிப்ரிட்டி இன்டர்வியூவில் தேவராட்டம் படத்தோட அழகான கதாநாயகன் கதாநாயகி கௌதம் கார்த்திக் மஞ்சுமா மேகன் நம்மளோட இருக்காங்க அவங்ககிட்ட இந்த படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் எப்படி இருக்கேன் நீங்க சொல்லணும் நான் சூப்பராக இருக்கேன் அவர் நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கேன் ஹே ஹே நோ நோ ஐ டிட் ஹே ஹே ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன் தேவராட்டம் படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க ரெண்டு பேரும் பேசிக்கா எனக்கு வந்து முத்தைய சார் கூட ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அண்ட் போக போக என்னாச்சு ஸ்டுடியோ க்ரீனில் வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது அந்த கமிட்மெண்ட் முத்தைய சாருக்கும் வேறு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு ரெண்டும் அப்படியே ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் தேவராட்டம்னு ஒரு ப்ராஜெக்டே அசம்பிள் பண்ணோம் ஸோ நீ ஆல்ரெடி கொம்பன் மருது எல்லாம் பற்றி இன்ஸ்பயர் ஆகி ரெடியாக இருந்திருக்கீங்க அப்படி இல்லை பட் பேசிக்காக இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இந்த இந்த ஜானரில் ட்ரை பண்ணேன் அதில் பெருசாக எதுவும் போகல ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அது தேடி போய் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணது ஓகே நீங்கள் எனக்கு முத்தேசருக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க பட் அந்த டைமில் சத்ரியன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரெண்டும் ஒரே ஜானல் இருக்கிற ஸ்கிரிப்ட் ஸோ அதனால வேணாம் நினச்சேன் அப்போ அவங்க போகும்போது என்ன சொன்னேன்னா மறுபடியும் நான் அவங்ககிட்ட தான் வரப்போகிறேன் நெக்ஸ்ட் இயர் ஸோ அதாவது எஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் போனாங்க பட் நிஜமாவே நான் ஐ டென்ட் திங்க் ஆஃப் இட் தட் ஹீல் கால் மீ பேக் ஸ்கிரிப்டில் தான் நரேஷன் பண்ணாங்க அண்ட் இமீடியட்லி ஐ லைக் இட் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இவங்க தான் ஹீரோ நிவாஸ் தான் மியூசிக் பண்ணுற இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கௌதம் கார்த்திக் ஹீரோ ஐயோ ஏன்டா ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்து ஸ்டூடியோ கிரீன் அந்த ஒரு பெரிய கேப் இருந்ததுனால ஸ்டூடியோ கிரீன்லாம் ஆஃபர் வருது எனக்கு பெரிய விஷயம் அந்த டைமில் ஓ முத்தைய சார் ஸ்டூடியோ கிரீன் அந்த அந்த மாதிரி தான் இருந்தது அண்ட் அந்த கேப்னால ஐ தாட் ஓகே இதுதான் கம் பேக் பிக்சர் ஐ தாட் ஓகே வில்லேஜ் ரோலில் பண்ணியிருக்கீங்க அதுவும் மதுரக்கார போனோம் எவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம்ல இல்லை லுக் செட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் பட் அது முத்தைய சார் கரெக்டாக தெரியும் என்ன வேணும் மேக்கப்லேருந்து ஹேர்லேருந்து ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக ரொம்ப தெளிவாக தான் இருந்தது ஸோ அவங்க என்ன சொன்னதோ ஐ ஜஸ்ட் ஃபாலோட் இட் அவ்வளோதான் அவ்வளோ கஷ்டம் இல்லை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் வாங்கினேன் நானும் ஃபாலோ பண்ணதான் பார்த்தேன் எனக்கு யாரும் எனக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் எல்லாமே நின்றுட்டு நானும் தானே ஃபாலோ பண்ணேன் கரெக்டாக தானே பண்ணேன் நான் பெரிய விஷயம் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் தெரியுது எல்லா யார் ஹீரோ யார் அங்க போனாங்கனாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாசம் அப்படியே காட்டுவாங்க அவங்க சினிமா என்ற ஒரு தொழிலுக்கே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அவங்க அண்ட் இன்ஃபேக்ட் அவங்களே ஒரு அந்த அது கம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பாசமானவங்க ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அங்கே போக அது ஜென்ரல் கம்யூனிட்டி தான் பார்த்தேன் நீங்கள் உடனே அங்கே போய் பிளாக்லாம் பண்ணிடுறீங்க அதை பட் பேசிக்காக எனக்கு என்னென்னா அவங்க கூட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்தது எனக்கு ஒரு சில வாட்டி நம்ம சீன்ஸ் ஷூட் பண்ணுற டைமில் வந்து ஈவினிங் க்ரௌட் வரும்போது அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பேன் நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் கூட நான் யாருக்கு ஃபோட்டோ கொடுக்க முடியுமோ கொடுப்பேன் ஸோ அந்த டைமில் ரெண்டு மூணு பேர் வந்து அப்படியே பேசிடுவாங்க என்கிட்ட ஸோ அவங்க பாண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து தாத்தா கண்ணால் பார்த்தவங்க ரெண்டு மூணு பேரை மீட் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவங்க அவங்க கூட அப்படியே ஜெல் ஆகிறது வந்து எனக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருந்துதாங்க தாத்தாவோட டைமை மீட் பண்ணுறதுக்கு அவங்களோட பாசமும் எவ்வளோ எந்த எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு நான் பார்த்தேன் நான் பொதுவாகவே ஒரு படத்தோட ஹிட் அப்படின்றது மதுரை மக்கள் இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படி அதை வச்சு தான் ஹிட் சொல்லுவாங்க ஸோ இந்த படமே நீங்கள் மதுரை தான் எடுத்துருக்கீங்க மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க அந்த படத்தை குறிப்பாக மதுரை மக்கள் ஐ திங்க் அவங்க வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க பிகாஸ் இதில் வந்து மதுரையில் இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம நல்லா காட்டியிருக்கோம் எல்லா லைவ் லொக்கேஷன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களே இந்த ஒரு ஷார்ட்ல பார்த்தாங்க ஏ அது ஏன் விடுறா அதை ஏன் விடுறான்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ டெஃபினட்டாக அந்த லெவலுக்கு நம்ம காட்டியிருக்கோம்
எந்த செட்டும் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் தான் கொடைக்கானல் போயிருக்கும், மற்றபடி எல்லாமே மதுரை தான். எப்படி சமாளிச்சிங்க அந்த ஹீட்டை, மதுரை ஹீட்டை? வேற வழியே இல்லை, நடுவில் இறக்கி விட்டா அது பண்ணி தான் ஆகும், வேறு வழியே இல்லை, தட் இஸ் ஆர் ஒர்க். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுறோம். அதுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, இந்த ஒர்க்குக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான டெம்பரேச்சர்ஸ்லாம் நம்ம தாங்கணும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் போய் ரீச் ஆகும் நம்ம மெசேஜ், நம்ம சொல்கிற விஷயம்லாம். ஸோ எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிருக்கு. தேவராட்டம் இது வந்து ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் பேஸ் பண்ண படம், இதில் உங்களோட ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? முத்தர் சார் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னா, இதில் ஹீரோயின்க்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, பட் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டைமில் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இவ்வளோ பெரிய டிரெக்டர், குட் டீம், அது மட்டும்தான் நான் யோசித்தேன். அண்ட் சரி இருக்கிற சீன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது மட்டும் எனக்கு ஐ கேன் கிவ் யூ அ ப்ராமிஸ்ன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நான் இந்த படம் சைன் பண்ணாங்க. அண்ட் லைக் யூ செட், கண்டிப்பாக இது திஸ் இஸ் அபவுட் கௌதம், அவங்களோட அந்த ஃபேமிலி ட்ராமா, அப்புறம் அவங்கள பற்றி தான் ஸ்டோரியே வந்து, பட் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அந்த ஹாப்பி. குயின் படத்தோட ரீமேக்கில் மலையாளத்தில் நீங்கள் நடிச்சிங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த படம் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை நான் பார்க்கல, பட் ஐ பின் ஹியரிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் இட். இது வரைக்கும் நல்லா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. வெரி வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம், இமோஷ்னலி எக்ஸாஸ்டட் அந்த படம். ஒரு அது ஒரு ஜேர்னி இல்லையா, நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. நீங்கள் குயின் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அப்புறம் சேடாக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. ஸோ அங்கே நிறைய இமோஷன்ஸ் இருக்கனால எனக்கு கொஞ்சம் அந்த 30 days வந்து ஷூட் ஜஸ்ட் இன் ஃப்ரான்ஸ் ஒரு ஒரு ஆமாம் இட்ஸ் நோ இட்ஸ் நாட் கிரேட் ஆம் எவ்ரிபடி அதுதான் ஃபஸ்ட் சொல்லுவாங்க, ஃப்ரான்ஸ் நீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம், பட் நம்ம காலையில் இருந்துச்சு ஷூட்டிங் போவோம், அப்படியே வந்து தூங்கிடுவோம், ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. பட் அவ்வளோ ஹெக்டிக்காக இருந்தது பிகாஸ் 30-35 days தான் டைம் இருந்தது. இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட். ஓகே கௌதம் ப்ரோ, உங்களோட முந்தைய படங்களுக்கு நிறைய சர்ச்சைகள் வந்துருச்சு, ஹரஹர மகாதேவி ஆகட்டும், இருட்டு அரிய முரட்டு குத்து அந்த படமாகட்டும், எப்படி அதுலேருந்து ரிலீவ் ஆகி வந்தீங்க? நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் இறங்கும் போது நம்ம ஒரு வெற்றிக்கு தான் நம்ம இறங்கணும், ஏதாவது அட்லீஸ்ட் ஜெயிக்கணும்னு, எனக்காக இல்லைனாலும் அந்த டீமுக்காக ஜெயிக்கணும்னு இருக்கும். ஒரு சில ப்ராஜெக்டில் நம்ம தப்பாக இறங்கியிருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு சில வாட்டி யூஸ் பண்ணி சப்போஸிங் நம்ம இது இதில் இறங்கலைன்னா நம்ம ட்ராக் இப்படி போயிருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு தப்பு நடந்ததுன்னா அங்கே ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது, ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அதில். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இப்போது வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா அது எஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்தால் தான், அதனால தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், அதெல்லாம் தாண்டினதுனால தான். ஸோ இட்ஸ் நல்லது தான் நினைக்கிறேன். ஸோ முத்துராமலிங்கம் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதை விட அதிகமாகவே தேவராட்டம் படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இது மக்கள்கிட்ட போய் கரெக்டாக போய் சேருமா? ஐ பிலீவ் ஸோ. நான் வந்து 100% இந்த படத்தில் கொடுத்துருக்கேன், எல்லாமே என்னோடய நாலேஜுக்கு செக் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ஹோல் டீமே அந்த மாதிரி தான் செட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. ஏன் இவ்வளோ டிலே உங்களுக்கு ஒரு மாஸ் படம் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபேமிலி ஃபைட்டு பாட்டு காமெடிலாம் வச்சு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு மாஸ் படம் பண்ணுறீங்க, எதுக்கு இவ்வளோ டிலே? அந்த மாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டாஜியான விஷயம், அது ரொம்ப ரிஸ்க்கு ஆக்சுவலாக. அது ஹிட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஹிட்டு, அது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே இந்த இந்த ஜானருக்கு உங்களால் வர முடியுமான்னு ஒரு டவுட் ஆயிரும். அதான் மக்கள் கௌதம் கார்த்திகா ரொமான்டிக் ஹீரோவாக பார்க்கலாமா, ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கலாமா? ஐ திங்க் அப்படி லாக் ஆகக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு அது அந்த மாதிரி லாக் ஆகக்கூடாது. மக்கள் வந்து என்னை வந்து ஒரு ஒரு ஆக்டராக பார்த்தா போதும். எனக்கு ஹீரோ வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் ஹீரோயிக்காக இருப்பாங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் வில்லனைக்காக இருப்பாங்க, ஆனால் கௌதம் கார்த்திகை ஒரு ஆக்டராக பார்த்தா எனக்கு போதும். ரெண்டு பேருக்கும் முத்தியாசர்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் நின்று சொல்கிறேன் ஃப்ரேமில், முத்தியாசர் வந்து ஆப்வியஸ்லி ஃப்ரேமில் நான் தானே இருக்கும்போது என்னோடய ஹேர் கரெக்ட் பண்ணுறேன், பிரதர் உங்கள் ஹேர் பிரதர் நான் கரெக்ட் பண்ணிட்டுருப்பேன் பின்னாடிலேருந்து. ஆமாம் நான் ஒரு ஹீரோன் இருக்கேன், ஹேர் யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் கொஞ்சம் தமிழ் பேசணும்னா அது அவங்க கிட்ட கத்துன அந்த ஒரு விஷயம்தான். அண்ட் அவங்க தெளிவாக தெரியுது என்ன வேணும் என்ன வேணாம், இது கிடைச்ச உடனே ஓகே இது போதும் இதுக்கு மேலே வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த கிளாரிட்டி, அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு. ஸோ ஐ திங்க் தட் வே அதில் வந்து இப்போ ஒரு ஒரு நடையிலேருந்து ஒரு ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து ஒரு லுக்லேருந்து
எல்லாமே ஒரு ஒரு விஷயமா எப்படி அதை வந்து மாஸாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது முத்தையா சாருக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும்ன்றது, இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்ன்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருந்தார். ஸோ பேசிக்லி ஒரு மாஸ்க் என்ன தேவை, நார்மல்லேருந்து மாஸ்க் என்ன டிஃப்ரென்ஸு, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இப்போ அப்பார்ட் ஃப்ரம் மூவி, சோஷியல் நெட்ஒர்க்கில் பொதுவாக ரெண்டு டைப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க எப்படின்னா சோஷியல் மெசேஜ் சொல்கிறது கருத்தாக சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அவங்களோட ஃபோட்டோ எடுத்து போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இல்லை சும்மா ஸோ இந்த ரெண்டு டைப்பில் நீங்கள் என்ன மாதிரி? சொல்லுங்க. ஐ திங்க் சி எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் எல்லாம் ரைட்ஸ் இருக்குது. அவங்க காசு கொடுத்தா போய் படம் பார்க்குறாங்க, பட் அதுக்கெல்லாம் பிரச்சனை. பட் யூனோ யூ கான்ட் காமெண்ட் ஆன் சம்மன்ஸ் பாடி. அந்த மாதிரி ஏதாவது அப்யூசிவாக சொன்னால் கண்டிப்பாக ஐ டெல் தெம், பட் அதர் தன் தட் நான் அவ்வளோ ரெஸ்பாண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் ஒரு சினிமா தொகுப்பாளராக இருந்து தான் ஹீரோனா வந்தீங்க. ஸோ எனக்காச்சும் ஃபீல் பண்ணிக்கிறீங்களா சார் அதை விட்டு இது வந்துட்டோமே? இல்லை இல்லை, ஆக்சுவலி இல்லை, நான் அதை அவ்வளோ மிஸ் பண்ணல. பிகாஸ் எனக்கு இதுதான் எப்போவுமே ஆக்டிங் தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்டர் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த மூவி வந்து கொங்கன் மருது இதே பேட்டர்னில் வருதா அப்படின்ற ஒரு டவுட் மக்களுக்கு இருக்குது. ஏன்னா ட்ரெயிலரில் அதே மாதிரி ஹீரோயினை பார்த்தோம்னா ஒரு பாட்டு சண்டை போடுறது, ஹீரோக்கு ஒரு சாங்கு, ஸோ இதே பேட்டர்னில் இருக்குது. இது என்ன மாதிரி பேட்டர்ன் படம்? இதுவும் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும், அண்ட் மோஸ்ட்லி இது இருக்காது. எனக்கா இதில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட்லி ஆர்டிஸ்ட் வந்தாலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், பயங்கர மாற்றங்கள் வரும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வரும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். கேமராமேனும் சரி, எல்லாருமே புதுசாக இருக்கும் இந்த ப்ராஜெக்டில், இந்த இந்த ஜானரில். இப்போ நிவாஸும் சரி, சக்தி சரண சாரும் சரி, நானும் சரி, இவங்களும் சரி, இந்த ஜானர் நமக்கு எல்லாருக்குமே புதுசாக இருக்குது. ஸோ வேறு ஃப்ளேவரில் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக மக்களுக்கு அந்த அந்த ஃப்ளோ வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த அவுட்புட் வந்து டெஃபினட்டாக அப்படி இருக்காது. ஓகே, ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன், தேவர் மகன் 2 எடுத்தா நீங்க பண்ணுவீங்களா? இல்ல கதை நல்லா இருந்துச்சுனா ஓகே, வை நாட். நீங்க என்ன அஸ் எ ஹீரோயினா அவங்க ஹீரோயினா? அகைன் லைக் ஹீரோ. எனக்கு ஹீரோனா? எஸ் இவங்களா? இவங்க ஓடி போயிருவாங்க. எப்படி கம் டு அனதர் மூவி வித் மீ? யா ரியலி? யா ஹலோ, வை நாட். அப்போ ஓகே ரெடி. யா நவ யூ டு தேவர் மகன். யெஸ் அகைன் லைக் ஹீ செட் ஸ்கிரிப்ட். see the second part la பண்ணும்போது ரொம்ப எனக்கு வந்து இப்பதான் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் என்ன சொல்றது? இப்போ வந்து சிம்பு சார் கூட அடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு. ஸோ அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி தான், டைரக்டட் பை நாதன் சார். அவர் வந்து கன்னடாவில் மஃப்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அண்ட் ப்ரொடியூஸ் பை ஸ்டுடியோ கிரீம். இதுக்கு மேலே எந்த விஷயமும் கன்ஃபார்ம் ஆகலை. அது கொஞ்சம் ஆக்ஷனாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஜீவா அருந்ததி கூட ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தட் ஆல்சோ ரிலீஸ் சூன். அப்புறம் ஜம்ஜமோட ரிலீஸ் நான் அது அதுக்கப்புறம் ஒன்றுமே சைன் பண்ணல. பிகாஸ் இந்த படம் மக்கள் பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுமா இல்லையான்னு பார்த்துட்டு ஓகே சைன் பண்ணலாம். Yeah, ready, ready, ready. Come on. One by one? Same. Same, okay, cool. First name சொல்லுவேன், ரெண்டு பேரும் டக்கர் மைண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் தான் உங்களுக்கு சொல்லிடணும். ஓகே, சிம்பு. வாவ், டேலண்டட். Okay, that was very quick. Okay, talented. மணிரத்னம். வாவ், மேஜிக். ஸோ இப்போ இப்போ கேட்கப்பட கோயில் கொஸ்டினுக்கு வாவ் சொல்லக்கூடாது, வேறு ஏதாவது சொல்லணும். மஞ்சிமா மோகன். Wow. Hello, why are you thinking? I didn't think, I gave a reaction. What reaction did you give?
பாருங்க.